வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் வந்து நான் ஏடிஎம்கேக்காரெல்லாம் டிஎம்கேக்கு போடுங்க, எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் டிஎம்கேக்கு போட்டுருங்க இந்த முறை, அதே போல் இந்த ஜெயலலிதா மேலே அபிமானம் உள்ளவங்கெல்லாம் கூட டிஎம்கேக்கே போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சேன். அது வந்து நம்ம மாப்பிளைக்கு வந்து அதில் என்ன லாஜிக்கு புரியல அவருக்கு. அவர் வந்து அந்த கேள்விகளை கேட்பார், நான் வந்து ஒன் பை ஒன் பாயிண்ட் பை பாயிண்ட் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, அது எந்த விதத்தில் சாத்தியம் எனக்கு புரியல. அதாவது வந்து இப்போ என்னடானாக்கா, இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கிறதெல்லாம் பிஜேபிக்காரன் வந்து ஒரு ஸ்டேட்டில் நுழையிறான்னா அங்கே பார்ப்பான், பார்த்துட்டு என்னடா பண்ணுவான்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுத்தில் பார்ப்பான், இதில் எது வீக்காக இருக்குதோ அதை ஒழிச்சிடுவான், அதை ஒழிச்சிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வந்துடுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே எடுத்துக்கோ, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை, ஆனால் அவனை ஒன்றுமே பண்ணல. சந்திரபாபு நாயுடு கட்சியிலேருந்து எம்பிங்களெல்லாம் இழுத்துட்டான், புரியுதா? அந்த மாதிரி இப்போ வந்து தப்பி தவறி ஒரு 10 எம்எல்ஏ ஏடிஎம்கேக்கு ஜெயித்தாலும் 10 பேரையும் வந்து பிஜேபிக்காரன் இழுத்துக்குவான், ஏடிஎம்கே வந்து 0 ஆகிடும். இதே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தேர்தலில் ஒருத்தனும் ஜெயிக்கலை, 234 டிஎம்கே அலையன்ஸுக்கு ஜெயிச்சிச்சின்னு வச்சுக்கேன், அப்போ என்னடா ஆகண்டான்னா இவனுங்க எல்லாருமே கதி கலங்கி போய் அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தின்ட்டு சசிகலா கிட்டே ஓடுவானுங்க. இப்போ சசிகலா யார்? இப்போ இவனுங்க தானே சொன்னானுங்க, அவர்னா ஆஃப்டர் ஆல் வேலைக்காரின்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் மேட்ரு வந்து என்னடான்னா, ஜெயலலிதா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். அந்த அம்மாவுக்கு வந்து என்னடான்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி, எல்லாருக்கிட்டேயும் இறங்கி பேசுறது, பணம் கொடுக்கறது முக்கியமாக, அதெல்லாம் அந்த அம்மா கேரக்டருக்கு ஒத்து வராது. அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கள்லாம் வந்து அந்த அம்மா சசிகலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, புரியுதா அவனுக்கு? இப்போது சசிகலாவுக்கு வந்து ஜெயலலிதாவை விட பர்ஃபெக்டாக தெரியும், எவன் எவ்வளோ ஓர்த்து, எவன் மூஞ்ச காமிச்சா எத்தனை ஓட்டு கிடைக்கும், எவன் இறங்கி வேலை செய்தால் ஓட்டு கிடைக்கும், எவன் புட்டுக்குனான்னா இது பார்ட்டி தோத்துப்பிடும், எல்லாம் சசிகலாவுக்கு பக்காவாக தெரியும். சரி, இப்போ சசிகலாவை மிரட்ட மாட்டானா அப்படின்னு கேட்பீங்க. அதில் என்னடா லாஜிக்னா, சசிகலாவை ஏற்கனவே அடிச்சிட்டான், அவன் பாவம் ஒரு 4.5 வருஷம் ஜெயிலில் உட்காந்துட்டு வந்துட்டான், இதுக்கு மேலே அடிச்சான்னு வச்சுக்கோ சிம்பத்தி வந்துடும் மக்கள் மத்தியில். இப்போ இதுக்கு வந்து உனக்கு கண் கண்ட உதாரணம் என்னடான்னா, இப்போ ஜெயலலிதாவே எடுத்துக்கோ, ஜெயலலிதா வந்து 91-96 வந்து ஆடாத ஆட்டம்லாம் ஆட்டா, சும்மா அவளை அழகாக வந்து இப்போ போலீஸ் போது அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் மணி ஆட்டுக்கிறேன்னு சொல்கிறேன், போலீஸ் டீம் வந்து 1.5 ஹவர் வெயிட் பண்ணுது அந்த அம்மா பூஜை முடிச்சுட்டு வர்றதுக்காக. கௌரவமாக அந்த அம்மாவை ஜீப்பில் ஏற்றின்னு போய் உள்ளே வச்சாங்க. அதுக்கே என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதாவுக்கு சிம்பத்தி வந்து 96 எலெக்ஷனில் அந்த அம்மா வந்துச்சு. அது மக்களுடைய சைக்காலஜி. இப்போது நீ நிரந்தரமாக கட்சியே காணாமல் போயிடணுமா, இல்லை இந்த எலெக்ஷனில் தோத்தாலும் பரவாயில்ல, இப்போ ஜெயலலிதா உயிரோட இருக்கிறப்ப சொல்லிச்சு இந்த கட்சி எதுக்கப்புறம் 100 வருஷம் இருக்கும்ன்ட்டு. இப்போ இவனுங்க வந்து ஒரு 10 சீட்டு ஜெயித்தாலும் சரி கட்சி காணாமல் போயிடும், இதே ஒருத்தவங்க கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ பிஜேபிக்காரன் அச்சி அப்படின்னு ஆகிடும் அவனுக்கு, புரியுதா? அதாவது வந்து ஏடிஎம்கேலேருந்து எப்படி பிஜேபிக்காரனால் இழுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, டிஎம்கேலேருந்து இழுத்துட்டான். இப்போது அறிவாலயம் அப்படின்றது வந்து என்ன, அந்த கட்சிக்கு ஒரு ஹார்ட் மாதிரி, அது இருக்கிற தொகுதி, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவை இழுத்துட்டான் கூக்கா செல்வோன்ட்டு, நம்ம கூட ஒரு அடி ஃபோட்டோ எடுத்துக்க நம்பர் அந்த ஆள் கூட அந்த ஆள் இழுத்துட்டான், புரியுதா அவனுங்க? அந்த மாதிரிலாம் நடக்கும் சிலதெல்லாம். அதுக்கு தான் இப்போது ஸ்டாலினுக்கு வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எடப்பாடி வந்து பார்டர் மெஜாரிட்டியில் இருக்கிறான், அதுக்கே பாதி பயம் அவனுக்கு. ஆக்சுவலாக மெஜாரிட்டி கிடையாது, இப்போ ஓபிஎஸ் வந்து மாற்றி போட்டான்ல ஓட்டு, நீ ஒரு கட்சியில் ஜெயிச்சு அந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாலே நீ வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுற ஆட்டோமேட்டிக்கில். அது ஏதோ இவங்க சென்ட்ரலில் கவர்மெண்ட் இருக்குது, கோர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சு 5 வருஷம் ஓட்டாங்க, புரியுதா? இப்போது ஸ்டாலினுக்கும் பார்டர் மெஜாரிட்டி வருதுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், 10 பேர் இழுத்தார்னா ஸ்டாலின் காலி. அதனால தான் சொல்கிறது 234 தொகுதியும் ஜெயிக்கணும், 234 தொகுதியை ஜெயிச்சிட்டா அவன் துண்டை உதறி தோளில் போட்டுன்னு போயிடுறான் அடுத்த வேலை பார்க்கறதுக்கு. இது ஒரு விஷயம்.
இன்னொரு விஷயம், இப்போ வந்து இது வெறும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. இப்போ இங்கே 234 எம்எல்ஏ ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோ, அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து ராஜ்யசபா இருக்குது. ராஜ்யசபாவில் வந்து என்னடானாக்கா நல்லா 2 வருஷம் 1.5 வருஷம் பதவி காலம் இருக்கும், அவனுங்களுக்கெல்லாம் அந்த இது ஆகிடும், டைம் ஆவாவோ எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ அங்கே ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ராஜ்யசபாவில் பலம் குறையும் பிஜேபிக்கு. இப்போ நீ வந்து பிஜேபி ரூலிங்க்கு வந்த பிறகு நீ பார்த்தினாக்கா அதை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ராஜ்யசபாவில் பலம் கிடையாது அவனுங்களுக்கு, அதனால் என்ன பண்ணானுங்க, அடக்கி வாசிச்சானுங்க. அதுக்கப்புறம் நடந்த பை எலெக்ஷன்லாம் வந்து இவிஎம்மில் வேலை காமிச்சு ஃபுல் மெஜாரிட்டி வந்துச்சு, ராஜ்யசபாலையும் ஃபுல் மெஜாரிட்டி வந்துச்சு. அதனால் வந்து இப்போ அவனுங்க ஆடினதே ஆட்டம், பாடினதே பாட்டாக இருக்குது. அதனால் அங்கே ராஜ்யசபாவில் பலம் குறையணும்னா இங்கே 234 எம்எல்ஏவும் ஜெயிக்கணும். ஒன்று, ஏடிஎம்கே கட்சி பொழைக்கணும். வா கலைஞரே உயிரோட இருக்கும்போது வந்து என்னடா ஆகுறான்னா, எமர்ஜென்சி பீரியடில் திமுகவை தடை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் அதை கலைஞர்கிட்ட சொல்கிறாங்க. நான் சார் இது மாதிரி தடை பண்ணிவிடுவோன்றாங்க, தடை பண்ணால் பண்ணிட்டு போட்டேயா, அண்ணா திமுக இருக்குது இல்லை, திமுகவை எவனும் ஒன்றும் பண்ண முடியாதியா அப்படின்னாரு. அதாவது கலைஞருக்கு வந்து என்னடான்னா அந்த ப்ராட் மைண்டு திராவிடம் இருக்கணும், அது எம்ஜிஆர்னா பண்ணிட்டோம், ஜெயலலிதானா பண்ணிட்டோம், நம்மனா பண்ணிட்டோம், அந்த மாதிரி அது பாயிண்ட்டு. அதுக்காக தான் வந்து ஏடிஎம்கேக்காரெல்லாம் ஒழுங்காக ஓட்டு போடுங்கடா, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அங்கே இங்கே ஒரு 5-6 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாலும் அந்த 6 பேரையும் பிஜேபிக்கார தூக்கிடுவான், அதோட நீ பிஜேபிக்கே போடலாம் ஓட்டு. அது அதுக்காக சொன்னேன் நான். இப்போ எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் கூட சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இது நல்ல கேள்வி. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னடான்னா எம்ஜிஆரோ கருணாநிதியும் வந்து விரோதிங்க, புரிதாவனுங்க, அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது எல்லாருக்கும். இப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் வந்து ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு காரணம் கலைஞர். அவர் வந்து கண்டிஷன் போடுவார், இவர் வந்து ஸ்டார் ரைட்டர், யோ நான் வசனம் எழுதணுன்னா எம்ஜிஆரை ஹீரோவை போட்டுக்கோ, அந்த மாதிரி வந்து அபிமன்யு அப்புறம் மருதநாட்டு இளவரசி இந்த மாதிரி மலைக்கள்ளன் இந்த மாதிரி நிறைய படங்கள், மலைக்கள்ளன்லாம் வந்து காங்கிரஸ்காரன் எழுதின நாவல், அதுக்கு இவர் திரைக்கதை எழுதி அதை அப்படியே திராவிடமாக மாற்றிட்டார் பெரிய ஆள். என்ன அது நன்றி விசுவாசம் எம்ஜிஆருக்கு இருந்தது. இப்போ எம்ஜிஆர் நினச்சிருந்தா இன்னும் ஒன்றா செய்திருக்கலாம் இல்லையா, மக்கள் ஆதரவு ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆருக்கு தெரியும், இப்போ டில்லியில் இவனை மதிக்கிறதே எதுக்கு, இங்கே டிஎம்கேக்குது, டிஎம்கேக்காரன் ஒத்து வரமாட்டான், அதனால தான் ஏடிஎம்கே ஒத்து வருது. இப்போ டிஎம்கே இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல காங்கிரஸ் வந்துடும். அதனால தான் வந்து அவனுங்க ரெண்டு பேருமே வந்து என்ன மங்காத்தா பேசி வச்சுக்கணும் பண்ணானுங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணானுங்களா தெரியாது, அது ஒரு பாயிண்ட்டு. ஒன்று, இப்போ வந்து ஜெயலலிதா கூட ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க எலெக்ஷனில், எம்ஜிஆர் ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸ் தான் வரும் போஸ்டர்லலாம், எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணுவாங்க, எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஆளுங்களை விடுறது, எம்ஜிஆர் மாதிரி கெட்டப் போட்டு இது ரிகார்ட் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ மொத்த ஸ்டாம்ப் சைஸ் தான் வரும். ஆனால் கலைஞர் வந்து அப்படி கிடையாது. இப்போ உனக்கு ஒரு உதாரணம் சொல்லண்டான்னா, இப்போ திருவள்ளுவர் சிலை வச்சாங்க இல்லையா, அந்த சிலைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அடிக்கல் நாட்டினது எம்ஜிஆர். இப்போ பொதுவாக வந்து என்னடா நடக்கணும்னா, நீ சும்மா அடிக்கல் போட்டால் மறந்துட்ட, இன்னைக்கு எது எதில் கணக்கு, இப்போ ஆழம் இல்லை டிக்கெட்டு, அந்த கல் பிடிங்கி போட்டலாம்ல, கலைஞர் அப்படி பண்ணல, அந்த கல் அப்படியே இருக்குது. நீ இப்போ இதில் ஃபேஸ்புக்கில் தேடினா கிடைக்கும். ஒன்று, அடுத்தது இப்போ வந்து இது அதெல்லாம் இப்போ இங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு இது இல்லை, அந்த மாதிரி அங்கே ஒரு ஃபிலிம் சிட்டி கட்டினாங்க, அதுக்கு ஜெயலலிதா தன்னோட பேர் வச்சுக்கினான், ஜே ஜே ஃபிலிம் சிட்டின்ட்டு. ரஜினிகாந்த் கூட அதுக்கு அப்போஸ் பண்ணான். இதே கலைஞர் வந்து சிஎம்மா வந்த பிறகு, ஏன் பார்த்து அவர் பேர் வச்சுக்கலாம்ல, இல்லை எதே தகராறே வேணாம், அண்ணா பேர் வச்சுக்கலாம்ல, எவனும் பேச முடியாது. ஆனால் எம்ஜிஆர் பேரை வச்சார், எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி, அதே மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சார். இப்போ இவனுங்க வந்து என்னடான்னா, அண்ணா எம்ஜிஆர் செத்து போகிறாரு, செத்து போனாலும் சக்காந்தி சண்டை வந்துடுது, ஜெயலலிதா ஒரு பக்கம் ஜானகி ஒரு பக்கம், இந்த மாதிரி அதுங்க வெட்டி மடியறதுக்கே அதுங்க பொழப்பு சரியாக போகுது. கலைஞர் வந்து 89 சிஎம் ஆனதும் முதல் வேலை என்னடான்னா, அந்த எம்ஜிஆர் சமாதியை வந்து ப்ராடன் பண்ணி அதை எப்படி பண்ணணும்,
இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து கொடை வள்ளல், ஒரு கொடை எப்படி மழையிலேருந்து வெயிலேருந்து காப்பாற்றுது அது மாதிரி காப்பாற்றினார் அப்படின்றதுக்காக, அதுக்கு ஒரு கொடை மாதிரி ஒரு இது பண்ணி அந்த அது ஒரு டைப்பு கலைஞர், புரியுதா? எம்ஜிஆருடைய ட்ரீம் என்னடானா, சாவரப்போ ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரை ஓவர்லுக் பண்ணி டெல்லியில் வந்து காங்கிரஸ்காரங்களோட கிளப் ஆகி, காங்கிரஸ்காரன் கூட கிடையாது, பிராமின் லாபி, எம்ஜிஆரை ஓவர்லுக் பண்ணி என்னடாவோ பண்ணலான்னு பார்த்தா எம்ஜிஆர் தவிச்சின்னுக்கிறாரு, துடிச்சிக்கினுக்கிறாரு. இப்போ கதை கடைசி ஃபங்க்ஷன் வந்து கத்திப்பாரால நேரு சேலை திறக்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஜெயலலிதா மேடையில் பேசுகிற மாதிரி இன்விடேஷன் டெல்லியில் பிரிண்டாகி வந்துடுது. எம்ஜிஆர் தூக்கி போடுறோம், யார் பண்ணது இந்த வேலை, இவோ வந்து ஸ்டேஜ் ஏறக்கூடாது. அது மாதிரி அதே கிரட்ஜி வந்து ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் மேலே இருந்துச்சு, புரியுதா அவனுங்க? இப்போது எம்ஜிஆருடைய புகழ் நிலைக்கணும், எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆர் தான் ஸ்டார்ட் பண்ணார் அந்த கட்சியை, ஜெயலலிதா வந்து கேப்சர் பண்ணிக்கணும், அது வேறு கதை. இப்போ ஏடிஎம்கேன்ற கட்சி இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர்ன்ற பேர் இருக்கும், கரெக்டா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட லேபிள் மாற்றிடறான் பிஜேபிக்காரன், பிஜேபி அதுதான் சொம்ப கொடுதி சோக்க கொடுதி அண்டை விட்டுக்கினே என் கொண்டாட்டி கையேன்ற மாதிரி கட்சியை காணாமல் போயிடும். இப்போ லாய்ட்ஸ் ரோட்டில் அதிமுக தலைமை அலுவலகம் இருக்குது, 10 எம்எல்ஏக்கிறான், 10 எம்எல்ஏவும் பிஜேபியில் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோ, எலெக்ஷன் கமிஷன் ரூல் என்ன சொல்லுது, எத்தனை எம்எல்ஏ மெஜாரிட்டி ஆக்குறானோ அதுக்கு தான் கட்சி ஆஃபீஸ் வந்தோம். அங்கே இருக்கிற லெட்டர்லாம் பிடுங்கிட்டு பாஜக தலைமை அலுவலகம்னு மாற்றிக்கானுங்க, அங்கே எம்ஜிஆர் சாலையை வைப்பானுங்களா, யோசிச்சுப்பார் அப்படி. அதனால தான் சொல்கிறது, எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் கூட இந்த முறை உங்களுக்கு இந்த அதிமுக இருக்கணும், எம்ஜிஆரை வந்து யாரும் மறக்கக்கூடாது, எம்ஜிஆர் இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னா இந்த எலெக்ஷனில் உதயசூரியனுக்கு போடுங்க. இல்லை, நீங்கள் கட்சிக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் சொன்னதெல்லாம் லாஜிக்கலாக செட் சரி, ஆனால் ஜெயலலிதாவோட உண்மையான தொண்டர்கள் அவங்க என்ன செய்வாங்க? ஆ, இது சூப்பர் மேட்ரு. அதாவது வந்து இது வந்து என்னடா, ஆக்சுவலாக மோடியும் ஜெயலலிதாவும் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஜெயிச்சா இந்த அம்மா வாழ்த்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த அம்மா ஜெயிச்சா அவர் வாழ்த்து சொல்லுவார், எல்லாம் நல்லா தான் போய் நின்ச்சு. ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னா, சில திட்டங்கள்லாம் வைக்குது, அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. இப்போ தமிழ்நாடுன்றது வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி, அது சிங்கப்பூரில் கூட கிடையாது அந்த மாதிரி, எல்லோருக்கும் ரேஷன் கார்டு, புரியுதா? இப்போ வெள்ளம் வந்துச்சு, ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் 2000, அதுவும் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு, ஒரு ஒரு செகண்டில் ஒரு பட்டன் அமுக்குனா எல்லாருக்கும் அந்த மாதிரி டெவலப். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்து என்னடானா, ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் வர்றாரு பிரச்சாரத்துக்கு, வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்னது 3 ஜில்லாவுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுவோம் அப்படின்னா, இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆல்ரெடி நீ பிரியாணி சாப்பிட்டுக்கிறவா, உனக்கு நான் தக்காளி சோறு ஏற்பாடு பண்ணுறேன் என்ன, அந்த மாதிரி அந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. அப்புறம் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியும் அந்த பொம்பளை எதிர்த்துச்சு, அதே மாதிரி நீட் எக்ஸாம், நீட் எக்ஸாமையும் எதிர்த்து நின்ச்சு, அதே மாதிரி இந்த உதய் மின் திட்டம் அதையும் எதிர்த்து நின்ச்சு. இப்போ வந்து என்னடானா, இப்போ வந்து நம்ம நினச்சது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குதே, புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா வந்து ஹெல்த் மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், புரியுதா? வா சுகர் வந்து முட்டி தேஞ்சு போனாக்கா அக்குபங்கர் டாக்டர் போய் இப்போ வர வைக்கிறது, புரியுதா? வா கலைஞர் வந்து நக்கல் பண்ணிட்டாங்க, சக்கர நாக்காளி தள்ளு வண்டி அது இதுன்னு, அதனால் வீல் சேரில் வர முடியாது, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அதனால் என்ன பண்ணுறது, பெயின் கில்லர் போட்டுன்னு வர்றது, பெயின் கில்லர் என்ன பண்ணோம், கிட்னியை காலி பண்ணிடும். அந்த மாதிரி அந்த பொம்பளை அதுவே ஒரு தற்கொலை மாதிரி தான் ஏற குறையும், புரியுதா? அந்த டைமில் கேப்பில் கடை வெட்டானுங்க, புரியுதா? இவன் பன்னீர்செல்வத்தை சிஎம் ஆகிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டானுங்க, அவனுக்கு என்னென்ன செய்யணும்னு நினச்சானுங்களோ மற்ற செய்து முடிச்சிட்டானுங்க. இபிஎஸ் இன்னும் சொல்லவே தேவையில்லை. இப்போ இபிஎஸ் எப்படி முதல்வர் ஆனார், எப்படி முதல்வர் ஆனாருன்றான், இப்போ சசிகலா காலில் வியத்துக்கு எல்லாருமே ரெடி, ஏன் எடப்பாடியை மட்டும் சிஎம் ஆகிச்சு? அது வந்து என்னடான்னா, இந்த பஸ் ஸ்டாண்டு கக்கூசெல்லாம் ஏலம் விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவங்க வந்து கேட்டிருப்பா, இது மாதிரி இத்தனி எம்எல்ஏ இருக்கிறான், இத்தனி எம்எல்ஏக்கும் உடனே 2 கோடி கொடுக்கணும், வருஷா வருஷம் 2 கோடி கொடுக்கணும், யார் ரெடி, புரியுதா? எடப்பாடி வந்து எல்லாம் அச்சு வச்சுருந்தான்,
ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் தானே அவன், அதில் தான் பைசாவே அவன் வச்சு நான் கொடுக்குற மாட்டான், அதனால் சிஎம் ஆக்கிட்டு போயிடுச்சு. புரியுதா? இப்போ ஒரு சிஎம் ஜெயலலிதா, இப்போ அவளுக்கு ஓட்டு போட்டவனுக்கும் அவள் தான் சிஎம், ஓட்டு போடாதவனுக்கும் அவள் தான் சிஎம், கலைஞருக்கும் அவள் தான் சிஎம், ஸ்டாலினுக்கும் அவள் தான் சிஎம் இல்லையா? இப்போ இதே தாத்தாவை கூப்பிட்டு போகிறாங்க, கூப்பிட்டு போகிறப்போ ஒரு ஃபோட்டோ, காவேரியில் ஒரு ஃபோட்டோ, வீடியோ, உடம்பு எப்படிக்குது? கரெக்டாக இருக்கிறது இருக்கிற மாதிரி எல்லாம் கரெக்டாக வந்து நின்ச்சா? இதே ஜெயலலிதா மேட்டரில் பாரு, அவளை கூட்டுன்னு போனானுங்களா, கொண்டு போனானுங்களா, அந்த அம்மா சுயநினைவோடு தான் இருந்துச்சா இல்லையா, அசல் அத்தனை நாள் இருந்துச்சா இல்லையா? இப்போ நம்மளெல்லாம் விட்டுருப்பா, ஸ்டாலின் எதிர்கட்சி யோ பார்க்க முடியாது போயா, நோ ப்ராப்ளம். இப்போ வேறு கட்சிக்காரெல்லாம் போனான், யோ பார்க்க முடியாது போயா, இன்ஃபெக்ஷன், ஓகே நோ ப்ராப்ளம். கவர்னர் போகிறாரு, கவர்னரை பார்க்க உள்ள இப்போ இன்ஃபெக்ஷன் வந்துடும்ன்றான். இப்போ வந்து இப்போ கொரோனாக்கே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டான்ல, கிட்டெல்லாம் ட்ரெஸ் போட்டு போகிறான், இல்லை இன்டென்சிவ் கேரில் இது இருக்கும்ல கண்ணாடி டோரு, கண்ணாடி டோர்லேருந்து பார்க்குறான், ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மர்மம் மர்மம் மர்மம். அதே மாதிரி இந்த கொடநாடு அது சசிகலா ஆடின டிராமாவா? இப்போ சசிகலா அப்படி டிராமா ஆடிந்தா அவன் மேலே இந்த கடுப்பில் 4.5 வருஷம் இல்லை, கொலகேசை போட்டு உள்ளே தள்ளிட்டுருக்கலாம், ஆயுள் தண்டனையே கொடுத்துட்ருக்கலாம். இப்போ எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வராம்பா, அவனும் இவங்க சொல்கிறதையே தான் சொல்கிறான், ஃப்ரான்ஸ்லேருந்து எவனையோ கூட்டின்னு வரானுங்க பீலேன்ட்டு, அவனும் இவனுங்க எழுதி குத்துறதை தான் சொல்கிறான். இதில் வேறு வந்து இந்த இது ப்ராப்ளம் ஓவர் ஆகிட்டப்போ அவனை அங்கேருந்து வர வைக்கிறாங்க, அவன் ஃபுல் பிஸி, அவன் அவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்களோ தெரியாது, அவனை ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வர வச்சு இங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறாங்க. இப்போ உன் மேலே தப்பு இல்லைன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணோம் பா, எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் பண்ணோம், எங்கள் மனசாட்சி சுத்தமாக இருக்குது, நீ என்னன்னா சொல்லிக்கோ, அடங்கி இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு சின்ன பாயிண்ட்டு, எம்பாமிங், எம்பாமிங் பண்ணணும், எம்பாமிங் பண்ணோன்னா என்ன பண்ணோம், உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட்டெல்லாம் வெளியே எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த கெமிக்கலை ஏற்றுவாங்க, அதுக்கு வந்து 14 hours ஆகும், அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு 14 hours ஆகும். ஆனால் அதை பண்ண பொம்பளை வந்து சுதா ரகுநாதனும் யாரோ, அந்த பொம்பளை ஐஏஎஸ் சாரி டாக்டர், அந்த அம்மா இஷ்டத்துக்கு அந்த அம்மா இப்போ கூட ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் ஆட்டிங்கன்னு ஆனந்தமாக இருக்குது. இதில் ஒருத்தர் டாக்டர், அதாவது வந்து பை எலெக்ஷன் வருது, பை எலெக்ஷன் வரும்போது பி ஃபார்மில் கட்சி தலைவர் கையெழுத்து போடணும், ஜெயலலிதா அது கைரேகை தாங்குது. இப்போ உயிரோடு இருக்கிறவன் கைரேகைக்கும் செத்து போனவன் கைரேகைக்கும் வித்தியாசம் வந்துடும், புரியுதா? அதை பேஸ் பண்ணி ஒருத்தன் கேஸ் போட்டு அந்த கேஸ் நடந்துனுக்குது, இதெல்லாம் மர்மம். இப்போ ஓபிஎஸ் சிஎம்மா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எப்போ அவங்ககிட்ட ராஜினாமா லெட்டர் வாங்கிட்டாங்களோ உடனே வந்துட்டு சந்தேகம், எல்லாம் அங்கே யாருமே எங்களை பார்க்க உள்ள. இன்னொரு மந்திரி சொல்கிறான், என்னது இது, அம்மா தாயே எல்லாரும் எங்கள் உங்கள் வீட்டுக்கு பிள்ளையாக நினச்சி எங்களை மன்னிச்சிடுங்கோ, நாங்கள் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்ட்டான் இல்லையா? இப்போ பன்னீர்செல்வம் தான் எனக்கு சாவில் சந்தேகம் இருக்குதுன்னா கமிஷன் போட்டாங்க, கமிஷனில் சம்மன் அனுப்புகிறாங்க, 7 வாட்டி அனுப்புகிறாங்க, இப்போ ஆஜராக வேண்டியது தானே, மீட்டிங்கில் சொன்னதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. ஓபிஎஸ்ஸை பக்கத்தில் வச்சுக்கின்னு அவன் பிஹெச் பாண்டியன் ஒரு ஜூரிக்கிறான், ஒரு காலத்தில் ஒரு சபாநாயகராக இருந்தார், அவன் சொல்கிறான் அம்மாவை கட்டையில் அடிச்சு முஷ்டாங்க அப்படின்றான், நீ உடனே மைக்கை வாங்கி அது மாதிரி பொய்யா பேசக்கூடாதுப்பான்னு சொன்னான், நீ கம்முனிந்தினா என்ன அர்த்தம், நீ அதை ஏற்றுக்கணுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இப்போது அது ஒன்று ஒன்று கொடநாடு எஸ்டேட், கொடநாடு எஸ்டேட்டில் சினிமாவோட மோசமாக, புரியுதா? அங்கே இப்போ ஒரு சிஎம் வீடு இல்லையா, அவங்க கட்சி தான் ரூலிங்கில் இருக்குது, எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், சிசிடிவி இருக்கும், அதில் வேறு வந்து என்னடானா தடையில்லா மின்சாரம், கரண்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபாரம் வச்சு வச்சுருப்பாங்க. என்ன கொலை நடக்கிறப்போ கரண்ட் இல்லை, சிசிடிவி வேலை செய்யலை, என்ன பொள்ளாட்சியெல்லாம் வரிசையாக சேர்த்து போகிறான், இதெல்லாம் மிஸ்டேக் இல்லையா? இப்போ இந்த மர்மம் வெளியே வரணுண்டானா ஸ்டாலின் சிஎம் ஆகணும், அவன் இதே பேச்சு தான் சொல்லுங்கிறான் எல்லா இடத்துலையும், நீங்கள் யார் மறந்துட்டாலும் சரி நான் மறக்க மாட்டேன், என் முதல் வேலை என்னடானா
அந்த அம்மா சாவில் என்ன மர்மம் இருக்குது? இப்போ ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ உயிரோடு இருக்கிறப்போ ஜல்ஜக் போடுறது கிடையாது. அவங்க மறைஞ்ச பிறகு அட்லீஸ்ட்டு அவங்க சாவுக்கு ஒரு நியாயம் அது கிடைக்கணும்னா ஜெயலலிதாவை அட்மையர் பண்ணுற ஒவ்வொருத்தனும் இந்த எலெக்ஷனில் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். இதான் என் பாயிண்ட். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.